வணக்கம், நான் சிவகுமார். பிஏபிஎம் பொதுவாகவே ஃபேமிலினா 1000 பிரச்சனைகள் வரும், அதற்கான காரணங்கள் பலவிதம். அப்படி நான் பார்த்த பல கேசஸில் இவங்க ஒரு ரகம். சொல்லுங்கப்பா, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்லு. இன்னுமா சமைக்கிற? எனக்கு என்ன பத்து கையா இருக்கு? அதுக்கு நீ போய் பாத்திரத்தை விளக்கு, நான் போய் காய்கறி வெட்டுறேன், அப்பதான் உனக்கு சாப்பாடு. பசிக்குதுன்னு வந்தா பாத்திரங்கள் வச்சிட்டா எல்லாம் என் நேரம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நான் வெஜிடபிள்ஸே கட் பண்ணி முடிச்சிட்டேன். நீ இன்னுமா பாத்திரம் விளக்கிட்டு இருக்க? சாப்பாடு மட்டும் கரெக்ட் டைம்ல கேட்க தெரியுதுல உனக்கு? இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாத? நிறைய பாத்திரம் இருக்கு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை சார். மழை வேற விடவே மாட்டேங்குது. மழை வேற போகுதே, துணிகளும் கா என்ன ஆஃபீஸுக்கு போட்டு போற துணி காயாம இருக்குன்னு? ஹே, ஒன்னதான் என்ன ஆஃபீஸ் துணி காயாம இருக்கு? இப்ப என்ன துணி காயவே இல்ல, செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. காயில காயலனா என்ன பண்ண முடியும்? அதுக்கு நைட்டியா போட்டு போக முடியும்? நீ ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டே இரு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேனா? வாஷிங் மிஷின்ல போட்ட துணி இன்னும் காயல. சும்மா இப்படிதான் சார் துணி காயதுக்குலாம் என்கிட்ட சண்டை போடுறான். எல்லா வேலையும் நான் தானே சார் பாக்குறேன். சார், நான் மட்டும் சும்மா வா சார் இருக்கேன், நானும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். இவேஸ்ட்ல போட வேண்டியதெல்லாம் சீர் வரிசையா கொடுத்து வச்சிருக்காங்க. நீ போயிட்டு கிச்சனை கிளீன் பண்ணு, நான் ஹாலை கிளீன் பண்றேன். ஏய், கிச்சன் ஓ ஏரியா தானே, நீ தானே கிளீன் பண்ணும். எப்பவுமே நான் தான் கஷ்டப்படணுமா? நானும் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு தானே இருக்கேன். நீ போய் கிளீன் பண்ணு, போ. நீ கிளீன் பண்ணு, நீ போ. நீ கிளீன் பண்ணு, நீ போ. நீ 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 அது கூட பரவாயில்ல சார், வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருப்பேன் சார். நல்ல சாங்காச்சே, ராஜா சார் ராஜா சார் தான். இப்ப இந்த டிவியா இல்ல அந்த மிக்சி என்ன பாத்துக்கலாம். இந்த வரண்டி, ஏய், இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு சாங்கு கூட கேட்க கூடாதா? சட்னி மட்டும் வகை வகையா கேட்க தெரியுதுல்ல? சத்தம் போடாம சட்னியா இருக்கு தெரியாதா உனக்கு? சத்தம் இல்லாம அரைக்கணும்னா மிக்ஸி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ தான் அமில உட்காந்தா. நீங்களே சொல்லுங்க சார், அவ வேணும் தானே பண்றா? இவ என்ன பண்றா தெரியுமா சார்? இவன் விடுற கொரட்ட சத்தமே அதிகமா இருக்கு சார். அதையும் தாண்டி தூங்கலான்னு பார்த்தா இந்த பாழா போன ஏசியோட சவுண்ட் வேற, ரெண்டும் சேர்ந்து உசுர வாங்குதுங்க சார். அதெல்லாம் விடுங்க சார், சமைக்கிறன்ற பேர்ல மஸ்தான் பாய் மாதிரி வீடு ஃபுல்லா புகை போட்டு இருக்கா சார். இரும்பி இரும்பி டிவி பேசுற மாதிரி ஆயிடும் சார், பாருங்களேன் எப்படி இழைச்சிருக்கேன்னு. அதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சார் சமைக்க முடியும்? புகை இல்லாம எப்படி சார் சமைக்கிறது? என்னால எல்லாம் இவன் கூட வாழ முடியாது. என்னாலே முடியாது சார். இவ்வளவுதான பிரச்சனை? ஆக்சுவலா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இல்ல, நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல தான் பிரச்சனை. ப்ராடக்ட்லயா? என்ன சார் சொல்றீங்க தம்பி? நம்ம பூர்விகா அப்ளைன்சஸ்ல நாய்ஸ்லெஸ் ஏசி, வாஷிங் மிஷின், மிக்ஸி, டிஷ் வாஷர், ஸ்மார்ட் கிச்சன், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அப் டு 50% ஆஃபர்ல தராங்கப்பா. சார், உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தம்பி, இது ஒன்னே முதல் கேஸ் இல்லப்பா, 1003வது கேஸ். பேசாம நம்மளும் பூர்விகா போயிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாமா? ஓகே. பழம் பழம் பழம்.